நீலகிரியில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின்சாரம் தடைபட்டதால் மின்வாரிய அதிகாரியை போனில் அழைத்து வசைபாடிய காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. திமுகவில் ஒரு கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் திட்ட தொடக்க விழா கடந்த 3ஆம் தேதியன்று ஊட்டியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், குன்னூர் தொகுதியின் எம்எல்ஏவும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், திமுக தனது பவள விழாவை கொண்டாடுகிறது. இதனை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுத்து, பேச்சு, துறைக்கதை, அரசியல் என பன்முகத்திறமை கொண்டவர் நமது தலைவர் கருணாநிதி. அவர் தனது அரசியல் வாழ்வில் பல ஜனாதிபதி, பிரதமர்களை உருவாக்கினார். அவரது பாதையில் இப்போது நமது தலைவர் பயணிக்கிறார். முதல்வராக பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார் என்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மின்சாரம் தடைபட்டது. உடனே ஜெனரேட்டர் மூலம் மின் இணைப்பும் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மின்சாரம் வந்துள்ளது. பின்னர் மீண்டும் பவர் கட் ஆனது. இதனால் அமைச்சர் துரைமுருகன் டென்ஷன் ஆகிவிட்டார். உடனே மின்வாரிய அதிகாரிக்கு போன் போட சொன்ன துரைமுருகன், மின்வாரிய அதிகாரி இணைப்புக்கு வந்ததும் விழாவில் 3 அமைச்சர்கள் உட்கார்ந்திருக்கும், 2 தடவை கரண்ட் கட் ஆகுது, என்ன அர்த்தம் என கொதிக்க எதிர்முனையில் பேசிய அதிகாரி, சார், நிகழ்ச்சி எந்த இடத்துல நடக்குது என்று கேட்டுள்ளார். இதனால் ஊட்டி குளிரிலும் கொதிப்படைந்த துரைமுருகன், 3 அமைச்சர்கள் நிகழ்ச்சி எங்கே என்று தெரியாமல் என்ன அதிகாரி என்றவர் தன் முகத்தை கையால் மறைத்தவாறு, நாளைக்கு காலையில் என்னை நேரில் வந்து சந்திக்கணும்னு அதிரடியாய் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். நம்முடைய பொதுச் செயலாளர் வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து அந்த இந்த நகர ஒன்றிய செயலாளர்களிடத்திலும் அங்கேயே வாங்கிக்கலாம். இந்த காட்சி இணையதளத்தில் வைரலாகவே 2 தடவை கரண்ட் கட் ஆனதுக்கே இப்படி கோபப்படுகிறார் துரைமுருகன். எங்களுக்கு தினமும் பல தடவை கட் ஆகவே நாங்கள் என்ன பண்ண என கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் ஊட்டி வெயிலுக்கே கரண்ட் இல்லாம இவ்வளவு கோபம் வருதுன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகிற ராமநாதபுரம், தூத்துக்குடி, மதுரை மாவட்டங்களை நினைச்சு பாருங்க என்று கமெண்ட் பாக்ஸில் கண்ணீர் விடுகின்றனர் நெட்டிசன்கள். இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் குமுதத்துடன்.